வணக்கம். உடையார் அத்தியாயம் 24. ஒரு தேசத்தின் அதிகாரிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கு மிகச்சரியான வாகனம் குதிரைதான். மற்ற எல்லா வாகனங்களுக்கும் ராஜபாட்டை தேவைப்படும். குதிரைகளில் பயணப்பட அவ்வித தேவையில்லை. சில சமயம் ஒரு தேசத்தின் அதிகாரி இவ்விதம் ரகசியமாய் பயணப்படுவதும் தேவையாக இருக்கிறது. இந்த பயணம் ரகசியமாக இருந்தாலும் இது அனைவருக்கும் தெரிந்தால் எந்த கெடுதலும் நடப்போவதில்லை. மக்கள் சேனாதிபதியிடம் கேள்விகள் கேட்கும் பொழுது சேனாதிபதி அதற்கு பதிலளிக்கவில்லை என்றால், மக்கள் மன்னரை சந்திக்கும் பொழுது சேனாதிபதி தங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்று குற்றம் சாற்றுவர். பிரம்மராயரை பார்த்த மன்னர் தானே எழுந்து மன்னிப்பு கேட்கிறார். மக்கள் வட்டம் பதறிவிட்டது. அந்த கூட்டம் முடியும் நேரத்தில் அவர் முடிந்தவரை தன் அதிகாரிகளை பணிவுடன் பேச சொல்கிறேன் என்று உறுதியளித்தார். எதுவாக இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியாக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறேன். ஒரு கிழவர் பிரம்மராயரிடம் இளவரசர் ராஜேந்திரன் மன்னனை விட்டு பிரிந்த காரணத்தை கேட்டபோது அவர் மௌனமாக இருந்தார். அதை கேட்டு மன்னர் சிரித்து அவரை அருகே வரச் சொன்னார். மன்னர் சேனாதிபதியிடம், அமைதியாக இருந்ததற்கு மன்னரிடம் கேளுங்கள் என்று கூறியிருக்கலாமே என்று கூறினார். மன்னரே முன்வந்து அவருக்கும் அவர் மகன் இளவரசருக்கும் நெல் முனை அளவு கூட கருத்து வேறுபாடு இல்லை என்றார். மக்கள் அவரை போற்றி ஆராவரித்தனர். இளவரசரை வடக்கு நோக்கி அனுப்பி வட எல்லையில் படையை பலமாக அமைக்கச் சொன்னேன். இளவரசர் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும் பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றனர். மக்களிடம், சோழ தேசத்தை ஆட்சி செய்ய உறவினர்களும் சோழ மக்களுமாகிய நீங்கள்தான் இருக்கும் வரையில்தான் நல்ல முறையில் இயங்குகிறது சோழ தேசம் என்றார் மன்னர் என்று கூறி விடைபெற்றார். மன்னரின் பேச்சில் வியந்த பிரம்மராயர் அவரின் பாதத்தை தொட முயற்சி செய்யும் பொழுது மன்னன் அதை பாய்ந்து வந்து நிறுத்தி அதற்கு பதிலாக ஒரு சத்தியம் கேட்டார். இந்த சோழ தேசத்திற்கு பரம்பரை பரம்பரையாக உழைக்க சத்தியம் கேட்டார். ஆனால் பிரம்மராயருக்கு புரியவில்லை. மன்னரிடம் கேட்பதற்கு மன்னர், அருண்மொழி நம் தேசத்திற்குள் வந்து பல பயிற்சிகளை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் தனியாக நம் எல்லையில் கால் வைத்ததாக ராஜேந்திரன் எனக்கு ஓலை மூலம் தகவல் அனுப்பினான். அந்த தகவலையும் அவனிடம் அனுப்பியுள்ளார் என்று கூறினான். மற்றும் அவனை பற்றி ஒரு அழகான குறிப்பும் எழுதியிருக்கிறார். நான் அதை படிக்கிறேன், நீங்கள் கேட்கிறீர்களா என்று பிரம்மராயரிடம் கேட்டார் மன்னர். பிரம்மராயர் ஒப்புக்கொண்டார். மன்னர் அந்த ஓலையை எடுத்து படிக்க தொடங்கினார்.